ஹலோ. வணக்கம் வணக்கம். சாமி பேசுறேன். ஹலோ, அள்ளித்துறையில இருந்து சாமி பேசுறேன். ஐயா சொல்லுங்க ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். காலையில போன் பண்ணிருந்தீங்க போல. ஆமா 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 ஆமாங்க ஐயா. ஐயோ, இசியா நம்பரா? அதாங்க ஐயா, அந்த பிடிஎஃப் வந்துருச்சா என்னன்னு கேக்குறதுக்கு அடிச்சேங்க ஐயா. அப்படியா? ஆ, அத கொஞ்சம் பாத்துக்கங்க ஐயா, என்ன ஏதுன்னு. யாராவது யாரு பேர் வந்தாலும் சொல்லுறீங்க ஐயா. கொட்டப்பட்டு ஜெய் பேர் வந்துச்சு, இப்பதான் பேசி லிஸ்ட்ல இருந்து பேர் எடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி சரிங்க. ஜெய்கிட்ட பேசினேன், நேத்து ஜெய் வந்தா அப்பல வீட்டுக்கு. ஓ ரைட் ரைட். பேசி இது பண்ணிட்டு இருக்கு. பழக்கமா அவரு? ஆ பழக்கம் பழக்கம், ஜெய் எல்லாம் பழக்கம் தான். ஜெய் வந்து ரொம்ப பழக்கம்லாம் இல்ல, பற்ற சுரேஷ் ரொம்ப பழக்கம். அவரே என் அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தாரா ரொம்ப நாளா. அப்படியா? வாரத்துல எப்படியும் ஒரு நாலு நாள் பேசிடுவோம் நானும் பற்றையும் சொல்லி கேட்டதா ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க. ஓ சரி சரி சரி. கூட்டிட்டு வர மாட்டாங்க தமிழா? நான் காட்டூர் தமிழ். ஆமா ஆமா ஆமா, கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. காட்டூர் தமிழ்ல நல்ல பழக்கங்க எனக்கு. சொன்னாங்க சரி சரி சரிங்க. ஐஎஸ்ல இருந்து சொன்னாங்க. ஓ ரைட். ஒரு மாசம் மேலயே பண்றாங்க. ஓ யா. ஆமா, நான் சிஎம் வீட்டுக்கு ரெண்டு திருப்பி போயிட்டு வந்திருக்கேன். சிஎம் வந்து எனக்கு போன் வருது. ஓ, சென்னை போனப்ப தலைமைச் செயலகத்துல இருந்து தாசில்தார் வேலூர் கலெக்டர் பார்க்க வந்தாரு. ஓ, எல்லா கவர்மெண்ட் ஆபீசரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து எல்லாம் பாக்குறாங்க. தலைமைச் செயலகம், பிஎஸ்ஓ, மினிஸ்ட்ரி, எம்எல்ஏ. ஓ சூப்பர் சூப்பர். எல்லாருமே வராங்க, பேசுறாங்க, போன் பண்றாங்க கலெக்டர்ல இருந்து எல்லாம். யார் அவரு, அவருக்கு ஏன் இவ்வளவுதுன்னு. ஓ, அதனால கரெக்ட். சிஎம் கிட்ட போயிட்டு வந்தாவே ஆட்டோமேட்டிக்காவே ஐஎஸ் வாட்ச் பண்ணுவாங்க. ரெண்டாவது, நான் சும்மா போனா பரவாயில்ல. சேகர் பாபு வீட்டுக்கு போயிருந்தேன். ஓ சூப்பர். அறநிலைத்துறை அமைச்சர் அவர் வீடு கூப்பிட்டு இருந்தாரு, அப்பாயின்மெண்ட் பார்க்க போயிருந்தேன். சரி சரி சரிங்க. முன்னாடி ஒரு தாசில்தார் காரு, பின்னாடி கலெக்டர் காரு, அதுக்கப்புறம் நான் போன காரு சைரன் காரு. ஓ, யாருன்னா தேசிய குழந்தைகள் நல வாரிய தலைவரோட காரு. ஓகே ஓகே. பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல வாரியம் இருக்குல்லையா? ஆமா ஆமாங்க. அவருக்கு காரை கொடுத்து விட்டாரு என்கிட்ட. ஓகே, அது சைரன் அவரு காரு. அதுக்கு பின்னாடி ஏன் கூட வந்தவங்க காருன்னு ஆறு ஏழு கார்ல போறேன் சேகர் பாபு வீட்டுக்கு. லோக்கல்ல ரோடு, சின்ன ரோடு, அவர் வீடு புறசாக்கிட்டு சைரன் காரை போட்டுக்கிட்டு போறாங்க, கூட்டிட்டு போறாங்க. ஏழு கார்ல போய் நான் இறங்கினேன்னா எப்படி பாப்பாங்க அவங்க? அவரே ஒரு கார்ல தான் நிக்கிறாரு, இவர் என்னடா ஏழு கார்ல வராரு. அன்னையில இருந்து ரொம்ப ஃபுல் நோட் அவுட் பண்ணிட்டாங்க. ஓ ரைட் 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 ரைட்டுங்க. ஓகே, எதுக்கு வம்பு கால இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சொல்ல எதுக்கு? நல்லது நல்லதுங்க. நான் இனிமேல் இந்த நம்பருக்கே வரேன் நானு. சரி, இந்த நம்பருக்கே வரேங்க ஐயா. நான் லிஸ்ட் வாங்கிட்டு கூப்பிடுறேன். சரிங்க, தேங்க்யூ தேங்க்யூங்க. ஆ நமஸ்காரம் ஐயா, நான் கார்த்தி பேசுறேங்க. நான் டிபார்ட்மெண்ட்ல பேசுறேன். சரிங்க. ரொம்ப சீக்ரெட்டான விஷயங்க, என்னால பிடிஎஃப் கொடுக்க முடியாது. சரி சரி சரிங்க. அதனால 42 அக்யூஸ்ட் இருக்காங்களாம். சரி சரி. என்கவுண்டர் லிஸ்ட்ல 42 பேர் இருக்காங்களாம். திருச்சியில வந்து 12 பேர், திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணத்துல 12 பேர் லிஸ்ட்ல பேர் இருக்கா. ஓ கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். 12 பேர் லிஸ்ட் இருக்கு. பேரு வந்து என்னால சொல்ல முடியாது சாமி, அது சீக்ரெட் கோச்சுக்காதீங்க. வெளிய போச்சுன்னா எனக்கு ப்ராப்ளமா போயிடும். அதனால பிடிஎஃப் என்ன பேர் லிஸ்ட் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களை எஸ்கேப் வேணா பண்ணி விடுறேன், என்னால அது முடியும். நான் சொல்லிடுறேன், ஏதாவது ப்ராப்ளம்னா நான் பேசுறேங்க உங்கள்ட்ட. எதுனாலும் முன்கூட்டியே சொல்லிடுறேன். சொல்லிடுறேங்க, கண்டிப்பா சொல்லிடுறேன். ஆமா.
அது என்ன நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரிங்க. அது இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்க சொல்லுங்க, முடிஞ்சா கொஞ்சம் ஏரியா மாதிரி இருக்க சொல்லுங்க, ஒரு ஒரு 2-3 மாசத்துக்கு கொஞ்சம் சரிங்க. கவனமா இருக்கிறதுனால தப்பு கிடையாதுல்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா ஆமா. 2011க்கு மேல இப்ப இருக்கிற வரைக்கும் என்னென்ன கேசஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் எடுக்க சொல்லியிருக்காங்களாம். 2011ல இருந்து 2020 வரைக்கும் என்னென்ன எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, என்னென்ன கேஸ் இருக்கு, பேர்ல என்னென்ன மாதிரியான குற்றங்கள் எல்லாம் இருக்குங்கறத லிஸ்ட் இன்னைக்கு கேட்டிருக்காங்க போல இருக்கு. சரி சரிங்க. அதெல்லாம் வந்து சீக்ரெட்டா பண்ணிட்டு இருப்பாங்க போல, அதை எடுத்துட்டு ஹிட் லிஸ்ட்ல அவங்க பேரை போடுற மாதிரி இது. அது என்னன்னு பாத்துக்கோங்க. சரிங்க சரிங்க சரிங்க. தேங்க்யூ தேங்க்யூங்க. நன்றி நன்றிங்க. ஹலோ ஐயா, வணக்கம். நான் கார்த்தி பேசுறேன், அட்வொகேட் பேசுறேங்க. ஹலோ ஐயா, வணக்கங்கய்யா. கார்த்தி பேசுறேங்க. இது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலையா? சரிங்கய்யா. டிஃபென்ஸ்ல இருக்காரு அவரு. சரி சரிங்க. அவரு பேசினாரு ஒரு சின்ன வேலையா நம்மகிட்ட. ஓகே ஓகேங்க. நான் பேசுவோம். அப்போதைக்கு சொல்லி இருந்தார் பேச்சுவார்த்தல, திருச்சி, தஞ்சாவூர், திருநெல்வேலின்னு 5-6 மாவட்டத்துல ஹிட் லிஸ்ட் ஏதோ ரெடி பண்ணிருக்காங்களா. ஓ அச்சு, ஹிஸ்டரி ஷீட்டா? ஆமா. திருச்சியில ஒருத்தர், அவரை வந்து நான் கிளியர் பண்றதுக்கு லிஸ்ட்ல இருந்து பேர் எடுக்கிறதுக்கு பேசிருக்கேன். அங்க டெல்லியில பேசினேன், பேசி இங்க லோக்கல் கமிஷனர்ட்ட பேசி லிஸ்ட்ல எடுக்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு PDF ஃபார்மட் அனுப்புறேன் இருக்காங்க, யார் யார் பேரு. ஓ சரி சரிங்க, ரொம்ப நன்றி. வெளியில யார்கிட்டயும் சொல்லாதீங்க, பேர் மட்டும் சொல்றேன் பாருங்க அப்படின்னாரு. சரி சரிங்க. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு வர ஜீவோம் அது. ஓ ரைட் 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 ரைட்டுங்க. வெளிய தெரிஞ்சுன்னா அது ப்ராப்ளம் ஆகி போயிடும். ஓ ஓகே ஓகேங்க. அதனால உங்க ஆள் சரி, நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே. ஆமாங்கய்யா, நானும் கான்பிடன்ஸ் வச்சுக்கிறேன். ஆமாங்கய்யா, ஏதாவது நீங்க தான் பார்த்து செய்யுங்க. என்ன யாருன்னு பேர் வந்திருக்குன்னு சொல்லுங்கய்யா பார்த்து. சரி, அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் இருந்துக்க சொல்லுங்க. சரி சரி சரிங்கய்யா. கண்டிப்பா கண்டிப்பா கேட்டு PDF கேட்டு. ரைட்டுங்கய்யா. ஓகே ஓகே. பேர் டீட்டெயில் எல்லாம் சொன்னாரு. நான் PDF ஃபார்மட் வந்திருக்கு எனக்கு. சரி சரிங்க. சீக்ரெட்டான ஜீவோ அது. ஓ ஓகே ஓகே ஓகே. ஏதா ஃபார்மட் அனுப்ப முடியுமான்னு கேட்டு பார்த்தேன். சரி சரிங்க. அனுப்ப முடிஞ்சா நான் உங்களுக்கு லிஸ்ட் பேர் சொல்றேன், அப்படி இல்லாட்டி உங்க ஆளுங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா. சரிங்க, கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்றேங்கய்யா. கண்டிப்பா நான் சொல்றேங்கய்யா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூயா. சந்தோஷம். ஓகேங்கய்யா தேங்க்யூயா. நான் இது அதுக்கப்புறம் பேசுறேங்களா. கேட்டுங்கய்யா, அமாவாசை வந்துடுறேங்கய்யா. நான் கண்டிப்பா வந்துடுறேன். சொன்னேன் வந்து பாக்குறேன் சொல்லி இருக்கிறாரு, வரேன்னு சொல்லி இருக்கிறாப்ல. நான் அழைச்சிட்டு வரேங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே 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 ஓகேங்க. நல்லது. தேங்க்யூ தேங்க்யூங்க. தேங்க்யூ. ஓகேங்க. நன்றிங்க.